Hello viewers, I'm Maitli. In 11th Max Basic Algebra Example 2.32 நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Question பாருங்க. Rationalize the denominator of root 5 by root 6 plus root 2 னு கொடுத்திருக்காங்க. Denominatorல rational number தான் இருக்கணும். Root number இருக்க கூடாது. அப்ப என்ன பண்ணலாம்னா எப்படி எடுக்கணும் பாருங்க. Root 5 by root 6 plus root 2 இருக்கா? கீழே என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கோங்க வித் த சேஞ்ச் ஆஃப் சிம்பிள். ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ். அதை கீழையும் மேலேயும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதே நம்பர் டினாமினேட்டில் என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பர் போட்டுக்கோங்க, கீழேயும் மேலேயும் மல்டிப்ளை பண்ணும். கீழே பண்ணும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபார்முலா தான் வரும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் தான் வரும். ஏன்னா இது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னும் போது நம்ம டேரெக்டாக ஃபார்முலாவில் எழுதிக்கலாம். ஏ ஸ்கொயர்னா ரூட் சிக்ஸ் ஸ்கொயர் என்ன ஆகிடும், ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகி வெறும் சிக்ஸ் ஆகிடும், இங்கே வெறும் டூ ஆகிடும். இப்போ ஃபையை பண்ணும்போது மோனோமியல் மல்டிப்ளை இதை ரெண்டுத்துக்குமே பண்ணணும். பண்ணுறதா ரூட்டை போட்டு உள்ளே இருக்க நம்பர் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஃபைவ் சிக்ஸாக தேர்ட்டி மைனஸ் ரூட் டென்னு வரும். இப்போ பாருங்கள் இது ஃபர்தராக சால்வ் பண்ண முடியாது. ஸோ மேலே வந்து ரூட் தேர்ட்டி, ஏன்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டால் ரூட் நம்ம எடுக்க முடியாது, அதனால் இதை அப்படியே விட்டுடலாம். பை கீழே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மைனஸ் டூ வந்து நம்மளுக்கு ஃபோர்னு வருது. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஃபார் த சம். அவ்வளோதான் அந்த சம். தேங்க்யூ.